since I'm on. Hi everyone, hope you're all doing good. Welcome back to Tasty Treats with another video. In the video, you can see the iftar vlog. You can see the iftar vlog. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். லெட்ஸ் பிகின். இஃப்தாருக்கு நான் இன்றைக்கி ஹாஃப் மூன் பாய் கொஞ்சம் செய்கிறதுக்கு தான் ஃபில்லிங் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆயிலை ஹீட் பண்ணி சின்னதாக போன்லெஸ் சிக்கனை கொஞ்சம் சாப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி போகிறேன். இப்போ சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகினதோடு க்யூமின் பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியும் எதுவுமே இல்லாமல் சிக்கன் நல்லா ஃப்ரைட் ஆகிருச்சு. நான் இப்போ சிக்கனை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு சின்னதாக சாப் பண்ணின கார்லிக் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோறேன். அதோடு கொஞ்சம் ஒனியன் சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ், கார்லிக், சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் பெல் பெப்பர் சின்னதாக கொஞ்சம் சாப் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோறேன். அதோடு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஒயிட் சோஸ் செய்ய போகிறேன். நான் இதே பேனில் தான் செய்ய போகிறேன். இதை வேணும்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒயிட் சோஸை செஞ்சு இதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளே மேலும், இல்லாட்டி இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி இப்படியே செய்ய மேலும். நான் கறி எல்லாத்தையும் கொஞ்சம் சைட் பண்ணிவிட்டு மிடில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது மெல்ட் ஆகினத்தோடு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ளா போட்டு நல்லா கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ரோஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கண்டினியூவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தீக்கணும். இப்போ மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடவையில் ஆட் பண்ணவானே. இந்த ஃபில்லிங் வந்து க்ரீமியாக தான் நீக்கும். அப்போ மில்க் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல க்ரீமியான சிக்கன் ஃபில்லிங் ரெடியாகிருச்சு. இப்போ டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இது சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது பாயில் ஆகிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் 2 கப்ஸ் ஃப்ளா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் தான் நான் பாயில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வாட்டர் வேணும்னு சொன்னால் டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இதை நல்லா நான் சாஃப்டாக நீட் பண்ணுறதுக்கு ஒர்க் டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா சாஃப்டாக நீட் பண்ணிக்கோறேன். இப்படி சாஃப்டான ஸ்மூத்தான டோ வர வரைக்கும் நீட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் மூன் பைக்கான ஃபில்லிங்கும் டோவும் ரெடியாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கஞ்சி செய்கிறதுக்கு தான் ஆல்ரெடியே நான் கொஞ்சம் இன்றைக்கி அரிசெல்லாம் வாஷ் பண்ணி கஞ்சிக்கு தேவையானதை போட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டிருக்கிறேன். இப்போ அதுக்கு கறிக்கு கொஞ்சம் தான் ஆனியன், கறி லீவ்ஸ், டொமேட்டோஸ் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் டர்மரிக், பெப்பர், சால்ட் கொஞ்சம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கோறேன். இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் போட்டு தான் கஞ்சி செய்ய போகிறேன். நான் ஆல்ரெடியே சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிக்கிறேன். டீப் ஃப்ரைல கொஞ்சம் பேனில் ஃப்ரை பண்ணி வச்சிக்கிறேன். இப்போ கஞ்சி நல்லா குக்தாவினத்தோடு நான் இதுக்கு கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதை அப்படியே நான் சிக்கனுக்கு ஃபில்லிங்கில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால கிரேவி ஒன்றும் போடாமல் பெரிய மசாலா போடாமல் நான் செஞ்சிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் தாரத்துக்கு சுக் கியூப் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சத்தோடு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஹாஃப் மூன் பையை தான் செய்கிறதுக்கு டோவை கொஞ்சம் ரோல் பண்ணிட்டிருக்கிறேன். திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு டிட்டோ கட்டரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளும். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃபில்லிங் வச்சு ரெண்டு சைடையும் மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணக்குள்ள ஃபில்லிங் வெளியே வராமிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு எக் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ண போகிறேன்.
ரெண்டு சைடையும் நல்லா எக்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அதோடு கொஞ்சம் இன்றைக்கி கட்லட் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதையும் கொஞ்சம் எக் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஃப்ரை பண்ணக்குள்ளே வந்து கட்லட் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு தடவை மாதிரி இப்படி செஞ்சேன்னு சொன்னால் க்ராக் ஆகாமல் இருக்கும் ஃப்ரை பண்ணக்குள்ள. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கோல்டன் வர வரைக்கும் டர்ன் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஹாஃப் மூன் பையை நான் இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதோடு அப்படியே நான் கட்லட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இஃப்தாருக்கு இன்றைக்கி ட்ரிங்க் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டாங்க, அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி கொஞ்சம் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி போட்டு சுகரும் வெனிலா ஐஸ்கிரீமும் ஸ்கூப் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோடு வந்து மில்க் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரிங்க்கும் ரெடி ஆகிருச்சு. இப்போ நோம்பு துறக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் நாங்கள் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டிருக்கிறோம். கஞ்சி, ஹாஃப் மூன் பாய், கட்லட் நான் ஆல்ரெடியே கொஞ்சம் செஞ்சு வச்சிருந்தேன். பஜ்ஜி கொஞ்சம் அதையும் இன்றைக்கி இஃப்தாருக்கு எடுத்துக்கிறேன். அதோட எங்கிட்ட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், பிள்ளைகள் கொஞ்சம் விப்க்ரீம் போட்டு தர சொன்னாங்க, அவங்களுக்காக நான் கொஞ்சம் விப்க்ரீம் போட்டிருக்கிறேன். அப்படியே நான் வந்து கஞ்சையும் போல்டுக்கு சர்வ் பண்ணிகிட்டே உட்காந்துடுவோம்னு நினச்சேன். என்னோட இந்த சிம்பிளான இஃப்தார் பிளாக் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.